வீரானா செத்த பிறகு கடத்திருக்க ஐயா போலீஸில் சரண்டர் ஆனார். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, ஓ மேல எந்த தப்பும் கிடையாது ஐயா, எல்லாம் அந்த வீரன் மேலதான் யா தப்பு. நான் பெத்த பிள்ளைய விட ஒன்னதான் யா நம்புறேன். செல்வம்பாவையும் கைது பண்ணுங்க. அவளையும் கைது பண்றீங்க? வீரனா கொலை வழக்குல செல்வம்பாவும் சம்மந்தப்பட்டதால அவங்களையும் கைது பண்றோம். போலீஸ்காரங்க இதை திட்டமிட்டு கொலைன்னு கேஸ் போட்டு செல்வம்பாம்பாவுக்கும் எங்க ஐயாவுக்கும் 8 வருஷம் கடுங்க அவள் தண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க. செல்வம்பா அம்மாவுக்கு ஜெயில தான் பிரசவமே ஆச்சு. இந்த கழவனும் கழவியும் ஜெயிலுக்கு குழந்தைய பார்க்க வந்தாங்க. செல்வம்பா குழந்தைய கூட அவங்க கிட்ட கொடுக்க வேணாங்க. நம்ம பிள்ளை என் கிட்டயே இருக்கட்டும், என்னால என் பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. நான் சொல்றது கேளு செல்வம்பா, இந்த ஜெயில் வாசம் நம்மளோட போகட்டும், நம்ம பிள்ளைக்கு வேணும். தயவு செஞ்சு குழந்தைய கூட வேணாம், கொடுக்க மாட்டேன். ஐயாவும் தான் குழந்தை வீரன் அம்மா அப்பா கிட்ட வளர்ந்தா நல்லபடியா வளரணும்னு சொல்லி கொடுத்தாரு. விடு செல்வம், அந்த கிடத்திற்கு கொல்லுங்கிறது தான் என் 21 வருஷத்துக்கு கனவு. அதான் அவனை குத்தினேன். அவனோட நல்ல நேரம் அவன் பொழைச்சிட்டான். அந்த பழி பீமாராவ் மகன் நரசிம்ம மேல விழுந்துச்சு. ஐயா, பரோல்ல வந்த கைதிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடனே மேலிடத்துக்கு நாங்கள் தகவல் தெரிவிக்கணும். இல்லைனா விஷயம் பெருசாகி எங்க வேலைக்கே உள்ள வச்சிருவோம். ஆமாண்டா ஐயா, உசுர விட உங்களுக்கு வேலை முக்கியமாக போச்சுல்ல? இல்லைங்கய்யா. ஏய், நீங்கள் மூடிக்கிட்டு இருந்தா போதும். அது இதுன்னு ஏதாவது ஆள் காட்டி வேலை பண்ணீங்க. ஐயோ, என்னங்கய்யா அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு எதிராவா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஐயா. நாங்கள் எப்படியா? அப்படிலாம் எதுவும் நாங்கள் செய்ய மாட்டேங்க. இந்த நரசியா தானே உங்களை குத்துறது? என்னடா சிரிப்பு? சிரிக்கிட்டு ஓடுறா. சாக போறவன் தானே? நான் சாக போறத நினைச்சு சிரிக்கல கடாத்து இருக்க. நீ சாக போறத நினைச்சு சிரிச்ச. என்ன திமிரா உனக்கு? அண்ணன் இடத்துக்கு வந்து அண்ணன் பேர் சொல்லி கூப்பிடுற நீ. உன்ன உங்க அண்ணனா? பெரிய கொம்பனா? சாவுக்கு பயந்து தாண்டா எங்க அப்பனை நீங்க கொன்னீங்க. என்ன சொன்ன? நான் சாவுக்கு பயந்தேனா? டேய், நான் சாவோட வயத்துல பிறந்தவன்டா. எனக்கு சாவு பார்த்தா பயம் இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கூட வாழ்றதா பயம். அப்புறம் எதுக்குடா எங்க அப்பனை நீ கொன்ன? உனக்கு தெரியாத, திருட்டு தொழில் பிடிக்காமதா கைமுட்டம் போட்டு பழச்சிட்டு இருக்கோம். அது கூட உங்களுக்கும் போலீஸ்க்கும் பிடிக்கல. கரிலோடோட போயிட்டு இருந்த என் வண்டியில் நாட்டு துப்பாக்கியை மறைச்சி வச்சு நக்சலுக்கு நாட்டு துப்பாக்கி கடுத்தின கேஸில் என்னை மாட்டி விட்டான் பாரு. அதனால தான் உங்கள் அப்பனும் ஆளை வச்சு கொன்னேன். எப்போ நீ எங்கள் அப்பா சாவுக்கு வேலை வச்சியோ
அப்பவே உன் சாவுக்கும் சேர்த்து வேலை வச்சுட்டேன். என்னடா வளர்ற, நான் அடிச்சு அடியில் மரம் கலந்து போச்சுண்ணே, அதான் உளர்றான். நான் உளரல கடாத்திருக்கேன், நான் உளரல, சத்தியமாக சொல்கிறேன், நான் உன குத்தலை. பின்ன யார் குத்துனது? அதை நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன். உன்னை கொல்லணுன்ற வெறி என்னை விட அவன் முகத்தில் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. நான் உன்னை சாவடி காட்டியும் அவன் உன்னை சாவடிச்சிருவான். அப்போ நீ குத்தல. டேய் யாரு சொல்றா? சொல்றா. நீ தான் பெரிய கடாத்து இருக்கியாச்சே, நீயே கண்டுபிடி. நெருப்புறோம் நானும் அண்ணலட்சுமி எத்தனை நாள் அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா? நீ கண்டிப்பா வருவீன்னு அண்ணலட்சுமி சொல்லிட்டே இருப்பா தெரியுமா? ஆமா, இத்தனை நாள் நீ எங்க இருந்த? உன் தாத்தா பாட்டில எங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதான் வாழ்க்கையோட கடைசி அத்தியாயம் நினைச்சிட்டு இருக்கப்பதான் உன்னையும் அண்ணலட்சுமியையும் பார்த்தேன். நடப்பனமா வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு அண்ணலட்சுமிய பார்த்த பிறகுதான் வாழணும்னு தோணுச்சு. அண்ணலட்சுமி கிட்ட நான் போய் சொல்லி இங்க கூட்டிட்டு வரேன்டா. வேணாண்டா, வேண்டாம். ஏன்னா என் மூஞ்சிய பாரு, அவங்க பண்ணிருக்கிற அசிங்க என் மூஞ்சில எப்படி ஒட்டிருக்கேன். என் வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிருக்கிற அசிங்கம் போனா அந்த கிடத்த இருக்க சாவணும். டே கிட்னா, முதல்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. என்னால முடியாது. டே உலகம் பெருட்டி. ஐயோ, என்னால யார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியாது. என்ன பண்றது தெரியல. அண்ணலட்சுமி கிட்ட, ஏய் அண்ணலட்சுமி கிட்ட சொல்லுமா? வேணாடா, சத்தியம் பண்றா. சத்தியடா. டேய் என்னடா ஜாக்கிரத, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா. என்ன பண்றேன்னு தெரியலையே. ராத்திரி பூரா தூங்கடம் பண்ணிட்டானே, இந்த விஷயத்தை எப்படியாவது அண்ணலட்சுமி கிட்ட சொல்லி ஆகணும், இல்லைன்னா என் தலை வெடிச்சிடும். டே உலகம் பெருட்டி. சத்தியம் வேற வாங்கிட்டானே. ஐயோ, ஒரு கதையில ராஜா காது கழுத காதுங்கிற ரகசியத்தை ஒரு ஆள் குழி தோண்டி புதைச்ச மாதிரி நம்மளும் இந்த ரகசியத்தை குழி தோண்டி புதைச்சிருவோம். இப்போ வந்திருக்கானே ருத்ரன், அவன் வேற யாரும் இல்லை, நம்ம ஊருட்டு ஓடி போன வீரன் நம்ம கிட்ன தான். மயனக்குள்ள திருவிழாவில்
கிடத்துரு கையவ கத்தியில் குத்துனது இவன் தான். இந்த உண்மையை நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். அப்பாட அண்ணாலட்சுமி, நீ எப்போ வந்த? நீ குழி தோண்டும் போதே வந்துட்ட. உங்ககிட்ட அதை நான் சொல்லலாம் தான் வந்தேன். ஆனால் நான் தான் கிட்டணும்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் ஆகிட்டான். இந்தா இப்போ கூட நான் சத்தியத்தை மீறல, இந்த புலிகிட்ட தான் சொன்னேன். ஆனால் நீ கேட்டு எதுக்கு அண்ணாலட்சுமி அழுகிற? நான் என்னடா துரோகம் பண்ண? அவனுக்கு அவன் தான் கிட்டானு தெரியாமலையே கிட்னா வந்து ஓடி போய் கட்டிக்குவேன், கல்யாணம் பண்ணிப்பேன், எப்படி எல்லாம் பேசிட்டேன். அப்போ கூட அவனுக்கு சொல்லணும் தோணலையா? இல்லை அண்ணாலட்சுமி, அவன் உசுறு போகிற மாதிரி கொத்த வார்த்தை சொன்னான். நடப்பணமாக வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு அண்ணலட்சுமியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழணும்னு தோணுச்சுன்னா. அண்ணலட்சுமி இனிமே தான் அவன் வாழ போகிறான். அவன் ஊருட்டு போகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு முறை பார்க்கணுன் இருக்கான். அவன் ஊருக்கு போகிறது போகாது உங்கே இருந்தா இருக்கு அண்ணலட்சுமி. அண்ணலட்சுமி அண்ணலட்சுமி.